وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. وقال تعالى أيضا: وأتم الحج والعمرة لله. وقال أيضا: إن أفضل بيت ولع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين، فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا. قال النبي صلى الله عليه وسلم: من أراد الحج فليتعجل. وورد عن الخبر عن سيد البشر: الحجاج والعمرار وفد الله. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமான மாதத்தின் சையீதுல் அய்யாமான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு ஒன்று ஓடியிருக்கின்றோம். உலகத்தின் மையப்பீடமான, உலகத்தின் இதயமான மக்காவின் கஅபாவை நோக்கி உலகமெங்கும் ஹாஜிகள் புறப்பட ஆயத்தமாக இருக்கின்றார்கள், புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இன்னல் ஹம்த வல் முல்க லா ஷரீக லக லப்பைக் என்ற சங்கநாதத்தோடு தன்னை அல்லாஹ்விற்காகவே அந்த பயணத்தை அமைத்து கொண்ட ஹாஜிகள் உலகமெங்கும் கஅபாவை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கஅபாவின் சிறப்புகளையும் ஹாஜிகளுடைய சிறப்புகளையும் ஹஜ்ஜினுடைய சிறப்புகளையும் நாம் இன்னும் மனதில் பதித்து அதனுடைய ஆசையை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு பகிர்வுதான் இது. கஅபா அது ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கஅபாவை குறித்து சொல்லும் பொழுது லல்லதி பி பக்கத முபாரகன், பக்கா என்று அல்லாஹ் அதை சொல்கின்றான். பக்கா அள வைக்கக்கூடியது. லட்சோ லட்ச மக்கள் அதை பார்த்ததும் எதற்காக அழுகின்றார்கள் என்று தெரியாமல் கதறி கதறி அழக்கூடிய ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு காபத்துல்லா ஷரீஃப். காபாவினுடைய ஈர்ப்பு அது. கஅபாவை நாம் நிர்வகிக்கவில்லை, கஅபா தான் இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஷரியத்தினுடைய சட்டங்கள் கூட கஅபாவின் சூழலிலே மாறும். மற்ற இடங்களில் சூரிய உதயம், சூரிய உச்சம், சூரிய அஸ்தம நேரத்தில் தொழுகுவது கூடாது, தொழுதாலும் தொழுகை நிறைவேறாது. ஆனால் கஅபாவினுடைய ஷராஃபிலே மதாஃபிலே எந்த நேரத்தில் நீங்கள் தொழுதாலும் அந்த தொழுகை உங்களுக்கு கூடும், ஆகும், தொழலாம். எல்லா மதஹபினுடைய சட்டங்களும் அதுதான். ஆக ஷரியத்தினுடைய சட்டங்களிலிருந்து கஅபாவினுடைய வளாகங்கள் தனித்துவமாக அது திகழ்கின்றது என்றால் கஅபாவினுடைய தன்மை என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தூர்ந்து போன அந்த கஅபத்துல்லாவை மலக்குமார்களால் கட்டப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால்
மீண்டும் புனர்நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த காபத்துல்லாவை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிர்மாணித்தார்கள். அதனுடைய அடித்தளம் அப்படித்தான் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது எருஃபா இப்ராஹிம் அல் கவாயித, கஅபாவை உயர்த்தினார்கள் என்றுதான் வருகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டும் பொழுது கற்களுக்கு மேல் கற்களை அடுக்கி வைத்தார்களே தவிர கற்களுக்கு மத்தியிலே சாந்து வைக்கவில்லை. சரித்திரத்திலே நாம் அதை பார்க்கின்றோம், கற்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டன. இது கஅபாவினுடைய ஒரு தனிச்சிறப்பாகும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லும் பொழுது ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அதிலே ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கின்றன. மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கட்டிய அந்த மகாம் இப்ராஹிம் அதில் இருக்கின்றது என்று, அத்தாட்சிகள் இருக்கின்றது என்று சொன்னதற்கு மேலையும் மகாம் இப்ராஹிமும் இருக்கின்றது என்று அது சொல்கின்றான் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டடம் உயர உயர அந்த கல்லும் உயர்ந்தது. கஅபாவின் பணி முடித்த பொழுது அந்த கல்லின் மீது ஏறி ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்ரு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹும் அல்கிதாப், ரப்பே என்னுடைய பணியை ஏற்றுக்கொள்வாயாக, இங்கு ஒரு ரசூலை நீ அனுப்ப வேண்டும், அந்த ரசூல் உன்னுடைய திருமறையை உன்னுடைய ஆயாத்துக்களை எடுத்து ஓதுவார், மக்களை பரிசுத்தப்படுத்துவார், அப்படிப்பட்ட ஒரு ரசூலை அனுப்பு என்று சொன்ன பொழுதுதான் அல்லாஹ் அதை பெருமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பொற்பாதங்களை அந்த கல்லிலே முத்திரையிட்டான். ஆக மகாம இப்ராஹிமில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதச்சுவடுகள் மட்டுமல்ல, பெருமானாரின் பிரார்த்தனையின் பிரதிபிம்பமாக அதை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். இந்த இடத்திலே நின்று தொழுதால் எத்தனை நன்மையோ அதைவிட ஒரு லட்ச நன்மை, இங்கு சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னால் 10 நன்மை, கஅபத்துல்லாஹ்வில் ஹரம் ஷரீஃபில் என்று சொன்னால் 100,000 நன்மை. நன்மையிலும் வித்தியாசம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான், உமன் அராத பி இல்ஹாதின் பி ஜுல்மின் நுதிக்குஹு அஸாபின் அலீம், ஒரு பாவத்தை செய்ய நினைத்தவனுக்கு அதை செய்யாமல் இருக்கும் வரை அவனுக்கு தண்டனை கிடையாது. ஆனால் கஅபாவிலே பாவத்தை செய்வேன் என்று அவன் தூரதேசத்திலிருந்து நினைத்தாலும், சூரத்துல் ஹஜ்ஜிலே இந்த வசனம் வருகின்றது, உமன் அராத உமன் யுரிதி பி இல்ஹாதின் பி ஜுல்மின் நுதிக்குஹு அஸாபின் அலீம், அநீதம் செய்வேன் அநியாயம் செய்வேன் என்று எந்த உலகத்தின் மூலை எந்த மூலையிலிருந்து ஒருத்தன் கஅபத்துல்லாவிலே நான் இவ்வாறு செய்வேன் என்று அதனுடைய பரிசுத்தத்திற்கு மாசு விளைவிக்கக்கூடிய ஒன்றை நினைத்தாலே கொடிய வேதனையை நான் அவருக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான் என்றால், பாவத்தை நினைத்தாலே தண்டனை என்று கஅபாவை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா கூறுகின்றான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்பும் கஅபா புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட பொழுது அதனுடைய மேல் கட்டடத்தை இடிப்பதற்கே குறைசி காபிர்கள் தயங்கினார்கள், இடிக்கலாமா? வலீத் இப்னு முகையிரா தான் தலைவராக இருந்தார், அவரை வைத்து இடிக்கச் செல்வோம், அவருக்கு எதுவும் ஏற்படாவிட்டால் நாம் எல்லாம் பங்கேற்றுக் கொள்வோம் என்று அவர்தான் கட்டடத்தை புதுப்பிப்பதற்காக இடித்த பொழுது அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை, எனவே புதுப்பிக்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். அதனுடைய அடித்தளத்தையும் அஸ்திவாரத்தையும் பெயர்த்து வேறு அஸ்திவாரம் போட வேண்டும் என்று செம்மட்டியை ஓங்கி அடித்த பொழுது பெரும் சப்தத்துடன் ஒரு பெரும் ஒளி தென்பட்டது. எனவே அஸ்திவாரத்தை அவர்கள் கை வைக்கவில்லை, அதனுடைய மேல் புறத்தைத்தான் அவர்கள் புனர் நிர்மாணம் செய்தார்கள் என்ற வரலாற்று அடியை பார்க்கின்றோம். எனவே கஅபா உமன் தஹலஹு கான ஆமினா, அதில் யார் நுழைந்தார்களோ அவர்கள் அபயம் பெற்றவர்களாக ஆகின்றார்கள். கஅபா அதை மனிதர்கள் நிர்வகிக்கவில்லை, கஅபா தான் இந்த உலகத்தை நிர்வகிக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறுதி காலத்திலே
காபா தாக்குதலுக்குள்ளாகும், இரண்டாவது முறையும் தாக்குதலுக்குள்ளாகும், மூன்றாவது முறை தாக்குதலுக்குள்ளாகும் பொழுது அது உயர்த்தப்படும், அதற்கு பின்பு இந்த உலகம் அழியும் என்றார். ஹஜ் செய்யவில்லை என்றால் உலகம் அழிந்துவிடும். தஜ்ஜால், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஜூஜ் மௌஜூஜ், இதுக்கெல்லாம் பின்னால் வரக்கூடிய ஒரு நிகழ்வு, அதுதான் கடைசி முறை. எனவே காபா இந்த உலகத்தை உய்வித்துக் கொண்டிருக்கின்றது, ஹஜ் இந்த உலகத்தை உய்வித்துக் கொண்டிருக்கின்றது, உயிருடன் உருளச் செய்து கொண்டிருக்கின்றது என்றால், கியாமத்து நாள் வரைக்கும் இந்த காபா தான் இந்த உலகத்தையே அதுதான் நிர்வகிக்கின்றது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஹஜ்ஜை நாடுகின்றார்களோ அவர்கள் ஹஜ்ஜை தீவிரமாகட்டும், ஏனென்றால் ஹஜ் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள். உலகத்தின் இறுதி கட்டத்தில் அந்த ஹஜ் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மேற்குறிப்பிட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, யார் பயணத்திற்கு பயணத்தாலும் உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாதாரத்தாலும் அனைத்திலும் ஹஜ் செய்வதற்கான தகுதியை பெற்ற பின்பு அவர்கள் ஹஜ் செய்யட்டும், அப்படி செய்யவில்லை என்றால் அவர்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹ் அங்கு என்ன சொல்கின்றான், அப்படி ஒமன் கஃபர ஃபஇன் அல்லாஹ கனியுன் ஆலமீன், யார் காஃபிராகிவிட்டார்களோ அவர்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான் என்று. ஹஜ் செய்ய வசதியுள்ளவர்கள் ஹஜ் செய்யட்டும், அப்படி செய்யவில்லை என்றால் அல்லாஹ் அவர்களை விட்டும் தேவையற்றவன் என்று சொல்லாமல், யார் காஃபிராகிவிட்டாலோ அவர்களை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் என்பதற்கான தஃப்ஸீரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ், அவருடைய பொன்மொழி அதற்கு விளக்கமாக இருக்கின்றது. எல்லா தகுதியும் முழுமையாக பெற்ற பின்பும் இந்த உலக காரணத்திற்காக யார் ஹஜ்ஜை தள்ளி போடுகின்றார்களோ அந்த காரணத்தை அல்லாஹ் தள்ளி போடுகின்றார். எனவே அவர் நசரானியாகவோ யூதனாகவோ மரணிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை வார்த்தையை இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தில் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு வணக்கத்தையும் சொல்லும் பொழுது, தொழுங்கள், நோம்பு நோறுங்கள், ஜகாத்து கொடுங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் அதை செய்யுங்கள் என்று சொல்கின்றான். ஆனால் ஹஜ்ஜை குறித்து மாத்திரம் சொல்லும் பொழுது வலில்லாஹி, அல்லாஹிற்காக வேண்டி செய்யுங்கள். பிறிதொரு வசனத்தில் வாத்திம்பல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தல் இல்லா, அல்லாஹிற்காக வேண்டி நிறைவேற்றுங்கள். அப்ப மற்ற வணக்கங்களும் அல்லாஹிற்குத்தான், ஹஜ்ஜும் அல்லாஹிற்குத்தான். அப்ப ஏன் இதை சொல்கின்றான் என்றால், இங்கு அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் ஹஜ்ஜிலே இருக்கின்றன. உங்களுடைய அறிவுக்கும் ஆய்வுக்கும் உட்பட்டது அல்ல ஹஜ்ஜிலே. காபத்துல்லாவிலே 100,000 நன்மை கிடைக்கும், ஆனால் நீங்கள் அந்த 100,000 நன்மை கிடைக்காத மினாவில் தங்க வேண்டும். காபத்துல்லாவிலே 100,000 நன்மை கிடைக்கும், அது கிடைக்காத அரஃபாவிலே நீங்கள் தங்க வேண்டும். முஸ்தலிஃபாவிலே தங்க வேண்டும், இல்ல நான் 100,000 நன்மை தான் எனக்கு வேணும். லட்சமா லட்சியமா, இபாதத்தா இதாத்தா, அல்லாஹிற்கு வழிபடுவதுதான் அடிமைத்தனத்தை வெளிப்படுவதின் முழு அடையாளமாக இந்த ஹஜ்ஜுடைய அமல் இருக்கின்றது என்றால், அதற்குத்தான் அல்லாஹிற்கும் அல்லாஹ்வே ஒன்று குறிக்கோள், அல்லாஹ் மாத்திரமே குறிக்கோள், அவன் சொல்லு ஒன்றுதான் குறிக்கோள். ரஃபலாவிலே இருந்து மஹ்ரிப் வக்து வந்த பின்பு, வக்து வந்தவுடன் தொழ வேண்டும், ஆனால் அங்கு தொழக்கூடாது. அங்கிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபா சென்று மஹ்ரிபையும் இஷாவையும் ஜம்மு செய்ய வேண்டும். ஏன், எதற்கு, கேள்வி கேட்கக்கூடாது. அதுதான் ஹஜ். அல்லாஹ் எதை சொல்கின்றானோ அப்படி அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் உட்படுத்தியவன் தான் ஷைத்தான். அல்லாஹ் நம்மை படைத்தான், எனவே அவனை தொழு, அவனை வணங்க வேண்டும். ஆதமுக்கு நாம் ஏன் சஜதா செய்ய வேண்டும்? இங்கு நம்ம அல்லாஹ்வின் உத்தரவு வந்ததற்கு பின்பு நம்முடைய அறிவை கலற்றி வைத்துவிட வேண்டும். அல்லாஹ்வையும் அறிய முடியாது, அல்லாஹ்வின் ரசூலையும் அறிய முடியாது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையிலே மறைந்திருந்த பொழுது குறைசி காபிர்கள் அறிவைத்தான் உபயோகித்தார்கள். செலந்தி வலை பெண்ணிருக்கின்றது, புறாக்கள் முட்டையிடுகின்றன, எனவே இங்கு அல்லாஹ்
அல்லாஹ் முஹம்மது இருக்க மாட்டார் என்று தன்னுடைய அறிவை தான் உபயோகித்தார்கள். அல்லாஹ்வின் ரசூலையும் அறிவை உபயோகித்தால் அடைய முடியாது, அல்லாஹ்வையும் அடைய முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிலிருந்து 40 முறை ஹஜ் செய்ததாக நாம் சரித்திரத்தில் பார்க்கின்றோம். எந்த நபிமார்களும் ஹஜ் செய்யாமல் இருந்ததே இல்லை. ஹஜ் வறுமையை போக்கக்கூடியதாக இருக்கின்றது. ருக்னே யமானிக்கும் ஹஜரல் அஸ்வதுக்கும் மத்தியிலே கேட்கப்படக்கூடிய துஆக்கள் நிதர்சனமாக நிறைவேற்றிய வரலாறுகள் ஏராளமாக உண்டு. ருக்னே யமானியில் அப்துல்லா இபின் ஜுபைர் அவர்கள், முசாப் இபின் ஜுபைர் அவர்கள், அப்துல் மலிக் இபின் மர்வான் அவர்கள், உர்வத் இபின் ஜுபைர் அவர்கள், இவர்களெல்லாம் தவாப் செய்து கொண்டு அங்கிருந்து துவா செய்கின்றார்கள். அப்துல்லா இபின் ஜுபைர் அவர்கள் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த ஹிஜாஸ் மாகாணத்தின் ஆட்சியாளராக நான் ஆக வேண்டும் என்று. முசாப் இபின் ஜுபைர் அவர்கள் பாரசீக ஆட்சியை கேட்டார்கள். அப்துல் மலிக் இபின் மர்வான் முஸ்லீம் உலக ஆட்சியை கேட்டார்கள். உர்வத் இபின் ஜுபைர் அவர்கள் எனக்கு குர்ஆன் ஹதீஸினுடைய இல்மு வேண்டும் என்று கேட்டார்கள். இது அனைத்தும் நடந்த சரித்திர வரலாற்று வரிகளை பார்க்கின்றோம். யார் யார் என்ன கேட்டார்களோ அது அது நடந்தது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், ஏராளமான அத்தாட்சிகளில் ஒன்று, வாழும் அதிசயமாக ஜம்சம் நீர் அங்கு இருக்கின்றது. சஹாபி அறிவிக்கின்றார்கள், தவாஃபுக்கு மத்தியிலே, நெருக்கடிக்கு மத்தியிலே எனக்கு சிறுநீர் போகக்கூடிய ஒரு தேவை ஏற்படுகின்றது. கூட்டத்தை இடித்துக் கொண்டு தூரமாக சென்று ஒளி செய்ய வேண்டியமே ஒரு கட்டாய சூழ்நிலை. பெருமானாரின் ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வந்தது. ஜம்சம் நீரை எந்த நீயத்தோடு யார் அருந்துகின்றார்களோ அந்த நீயத்து நிறைவேறும் என்ற ஹதீஸ் ஞாபகம் வந்தவுடன், இவர்களுக்கு ஏற்படுகின்றதோ சிறுநீரின் நெருக்கடி, இந்த ஹதீஸை வைத்து நான் ஜம்சம் நீரை வயிறு நிறைய கொடுத்தேன், என்னுடைய அமல்கள் முடிவது வரைக்கும் எனக்கு சிறுநீரினுடைய தேவை ஏற்பட்டதே இல்லை என்று அந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய வரலாற்று சரித்திரத்தை பார்க்கின்றோம். முனாஃபிக்கீன்களுக்கு அந்த நெருடல் ஏற்படும். ஜம்சம் நீரை முனாஃபிக் என்றால் அல்லாஹ் ஈமானை உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் முனாஃபிக்கன் இல்லை, அதனுடைய அடையாளங்கள் நிறைய இருக்கின்றது. அப்ப நிறைய குடித்தால் சிறுநீர் ஏற்படும், ஒழு முடிந்துவிடும், வயிற்று கலப்பு, இந்த மாதிரியான சந்தேகத்தை எல்லாம் ஷைத்தான் ஏற்படுத்துவான். எனவே ஜம்சம் நீரை முதல் முதலாக நீங்கள் அருந்தும் பொழுது அதை வயிறு நிரம்ப அருமுங்கள், அது ஷிஃபாவாகவும் இருக்கின்றது. என்ன நோக்கத்திற்காக அருந்துகின்றீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறும். ஜம்சம் இந்த பூலோகத்தினுடைய ஊற்று அல்ல. அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற பொழுது அவருடைய நெஞ்சம் பிளக்கப்பட்டு இதயத்தை கழுவுவதற்காக மலக்குமார்கள் சுவனத்திலிருந்து தட்டு கொண்டு வந்தார்கள். ஹவுதுல் கௌசரிலிருந்து தண்ணீர் கொண்டு வரவில்லை, ஜம்சம் நீரால் தான் கழுவினார்கள். இமாம்கள் இதை வைத்து சொல்வார்கள், ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை விடவும் ஜம்சம் தண்ணீர் தான் சிறந்தது. மருத்துவ ஆராய்ச்சியின் மூலமாக நிறைய சான்றுகள் உண்டன, அது நமக்கு தேவையில்லை. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுக்கு மேல் மீண்டும் எதற்கு நமக்கு அந்த மருத்துவ குறிப்புகள்? எந்த நோக்கத்திற்காக அருந்தப்படுகின்றதோ அந்த நோக்கம் நிறைவேறும். கேன்சர் கூட அதன் மூலமாக நிவாரணம் பெற்ற நிதர்சன சான்றுகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு நிதர்சனமான அதிசயம், முஸ்தலிஃபாவிலே ஆண்டுதோறும் ஹாஜிகள் கல் பொறுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். யாரும் அங்க கல்ல போடல. இன்றைய வலைத்தளங்களின் மூலமாக அவ்வாறு செய்தால் அது வெளிச்சத்திற்கு வந்திருக்கும். சுமார் 50 லட்சம் மக்கள் செல்கின்றார்கள். ஒரு ஹாஜி 70 கற்களாவது எடுக்க வேண்டும். 50 லட்சம் பேர்கள் 70 கற்களை எடுத்தால் ஒரு ஹஜ்ஜிலே எத்தனை கற்கள் பொறுக்கப்படுகின்றன, எத்தனை ஆண்டுகள் பொறுக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள், அந்த கற்கள் எங்கிருந்து வருகின்றன? அப்ப இதுவும் ஒரு அத்தாட்சியாக, நிதர்சனமான ஒரு அத்தாட்சியாக கண் முன்னாலே நமக்கு தெரிகின்றவை.
தெரியாதவைகள் அனுபவித்தவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், அகமியத்தை விளங்கியவர்கள் அடைந்த தனிப்பட்ட இன்பங்கள் அது வேறு. ஹிட்லர் தன்னுடைய வரலாற்றிலே சொல்லுவார், யூதர்களை நிறைய கொண்டு குவித்த ஹிட்லர் முஸ்லிம்களை மதம் மாற்றம் செய்ய முடியவில்லை. அதனுடைய காரணத்தை நான் ஆராய்ந்த பொழுது இரண்டு காரணத்தை அவர் சொல்கின்றார். ஒன்று குர்ஆன். அந்த குர்ஆனுடைய தனித்துவத்தை பற்றி நாம் பல தடவை பேசியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பிறிதொரு சமயத்தில் பகிர்வில் நாம் அதை பகரலாம். இரண்டாவது அவர் சொன்னவர் ஆர்கனைசிங் இல்லாமலேயே ஆர்கனைசிங் ஆக நடக்கக்கூடிய ஹஜ். லட்சோப லட்ச மக்கள் தொழுது கொண்டிருப்பார், ஓதிக்கொண்டிருப்பார், சலவாத்து ஓதிக்கொண்டிருப்பார், தவாஃப் செய்து கொண்டிருப்பார். கதுகாமதி சலாத் என்ற ஒரு வார்த்தை சவ்வூ சுஃபூஃபக்கும் என்ற உடன் அந்த 50 லட்சம் பேர்களும் டிஜிட்டலில் இயங்கக்கூடியது மாதிரி சுட்காபாவை மையமாக கொண்டு லட்சோப லட்ச மக்கள் யாரும் நேரம் நில்லுன்னு சொல்றதில்லை. ஒரே ஒரு வார்த்தை அத்தனை பேர்களும் ஒன்று கூடிய இத்தனை ஒரு ராணுவத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் ஒரு கமாண்டர் இருப்பார். ஒட்டுமொத்த ராணுவத்தையும் ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் 50 லட்சம் பேர்களையும் இந்த ஒற்றை வார்த்தை அவர்களை சஃபாக அழகான அணிவகுப்பாக, இதைவிடவும் ஒரு சான்று என்ன, கபா நம்மை நிர்வகிக்கின்றது. காவாபின் பால்பாவின் பக்கம் அது ஈர்க்க வைக்கின்றது. இத்தனை பேர்களும் அந்தந்த நாட்களில் அந்தந்த இடங்களில் சென்று அந்தந்த அமல்களை செய்யக்கூடிய இந்த அதிசயம், இந்த ரெண்டும் இருக்கிற வரைக்கும் முஸ்லிம்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஹிட்லருடைய வரலாற்றிலே பதியப்பட்ட ஒரு வார்த்தையை தான் உங்களிடத்திலே பகிர்கின்றேன். மகாம் இப்ராஹிமை அதனுடைய சிறப்பை இருக்கும் காலமெல்லாம் இவர்கள் பலம் பொருந்தியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அதை திருடி போவதற்காக தூண்டப்பட்டு ஜுரைஜ் என்றவன் வந்தான். யார் வெட்டினார் என்று தெரியாமலேயே தலை துண்டாடப்பட்டது. அதே போன்றுதான் ஹஜருல் அஸ்வத் தாத்தாரியர்களின் யுத்தத்திலே களவாடப்பட்டு விட்டது. களவாடப்பட்டு முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள், பெண்களை அடிமையாக்கி வைத்தார்கள். அந்த பெண்கள் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லி அடுத்த தலைமுறை அவர்களே அந்த ஹஜருல் அஸ்வதை மீண்டும் அதே இடத்தில் அல்லாஹ் பொறுத்த வைத்தார். ஹஜருல் அஸ்வத் சொர்க்கத்தில் பாலை விடவும் வெண்மையாக கொண்டு வரப்பட்டது. அதனுடைய ஒளியின் கீற்று எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதுவரைக்கும் ஹரமுடைய எல்லையாக மாற்றினார். மனிதர்களுடைய பாவத்தை வாங்கி வாங்கித்தான் அது கருத்து விட்டது. அது சொர்க்கத்தின் ஒரு மாணிக்கக்கல், வெள்ளை மாணிக்கக்கல் என்று எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ருக்னே யமானிக்கும் ஹஜரல் அஸ்வதுக்கும் நாளைக்கு கண்கள் கொடுக்கப்படும். தன்னை கௌரவித்தவர்களையும் தன்னை கண்ணியப்படுத்தவர்களையும் அது அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும் என்று எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். இது பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், காபாவின் உள்ளேயே 360 சிலைகளை வைத்திய குறைசி குஃபார்கள் கூட ஹஜருல் அஸ்வதை தெய்வமாக வணங்கவில்லை, மகாம இப்ராஹிமை தெய்வமாக வணங்கவில்லை. அல்லாஹ் அந்த ரெண்டையும் தெய்வமாக்கப்படாமல் அல்லாஹ் காப்பாற்றினான் என்றால் அதனுடைய சிறப்பு தன்மை. எத்தனையோ கல்லை வணங்கினாங்க. வியாபாரத்துக்கு போயினா கூட 4 கல்ல எடுத்துட்டு போவாங்க, 3 கல்ல அடுப்புக்கும் 1 கல்ல வணங்குறதுக்கும். ஆனால் ஹஜருல் அஸ்வதை புனிதமாக கருதினார்கள், மகாம் இப்ராஹிமை புனிதமாக கருதினார்கள். அதை அவர்கள் வணங்கவில்லை. வணங்கப்படாமல் அல்லாஹ் தடுத்தான் என்றால் அதனுடைய சிறப்பு அதே அது சான்றுகோள் சொல்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் யுத்தத்திற்கு பெண்களுக்கும் அனுமதி வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டபொழுது அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் ஹஜ் செய்வதே இஸ்லாத்தினுடைய அறப்போரில் ஈடுபட்ட நன்மை சமமாக கிடைக்கும் என்று பெண்களுக்கு மாத்திரம் இத்தகைய ஒரு சலுகையை அறிவித்தார்கள். பெண்கள் ஹஜ் செய்வதே
அவர்கள் ஹாஜிகள் மட்டுமல்ல, ஃபீ சபீலுக்கு போன அளவிற்கு அவர்களுக்கு அந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான். எனவே அரஃபா சைத்தான் தன் தலையில் மண்ணை வாடி அள்ளி போட்டு அழக்கூடிய நான்கு தருணங்களில் மகத்தான தருணம் இந்த அரஃபா. இத்தனை காலமாக நான் இவனை பாவம் செய்து அவனுடைய பாவத்தினுடைய பட்டியலை நீளமாக்கிக் கொண்டேன், இன்று அவன் பிறந்த பாலகனாக ஆகிவிட்டானே என்று சைத்தான் அரட்டி அழக்கூடிய நாளாக அரஃபாவுடைய நாள் இருக்கின்றது. அநேகமாக இந்த வருடம் அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வந்தாலும் வரலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாயிலே அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை தான் வந்தது. எனவே வெள்ளிக்கிழமை ஏற்கனவே வெள்ளிக்கிழமை ஒரு பெருநாள், அரஃபா ஒரு பெருநாள், இரண்டு பெருநாள் சேர்க்கும் பொழுதுதான் அதுக்கு ஒரு சிறப்பையும் மகிமையையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த நாளில் தான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீத்து லக்கும் அல் இஸ்லாம் தீனா என்ற முத்தாய்ப்பான வசனம் இறங்கியது அந்த நாள் தான். உம்முடைய மார்க்கத்தை சம்பூரணமாக்கிவிட்டோம், உம்முடைய தீனை பொருந்திக் கொண்டோம், என்னுடைய நியமத்தை பரிபூர்ணமாக்கிவிட்டோம் என்ற திருவசனம் இறங்கிய நாளாக இருக்கின்றது. உமர் அலி அல்லாஹு தஆலா அவரிடத்திலே யூதன் சொன்னால், இப்படி ஒரு ஆயத்து இறங்கியது எங்களுக்கு வேதத்தில், இப்படி ஒரு ஆயத்து இறங்கியதுன்னா அந்த நாளை நாங்கள் பெருநாளா கொண்டாடி இருப்போமே அப்படின்னு யூதன் உமர் அலி அல்லாஹு தஆலான்னு சொல்லும் பொழுது, உமர் அலி அல்லாஹு தஆலான்னு சொன்னார்கள், அந்த ஆயத்து இறங்கினது எங்களுக்கு தெரியும், அது ஏற்கனவே எங்களுக்கு பெருநாள் தான், வெள்ளிக்கிழமை இறங்கினதுனால வெள்ளிக்கிழமை எங்களுக்கு பெருநாள் தான், அரஃபா நாளும் எங்களுக்கு பெருநாள் தான் என்றார். எனவே சம்சம் நீரும் ஒரு அற்புதம். ஹஜரா அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அதை பார்த்த ஆவலிலே அதை ஜம் ஜம் என்று அவங்களுடைய பாசையிலே நில் நில் என்று அதை சுற்றி அணை கட்டினார்கள். அவ்வாறு அவர் சொல்லியிருக்காவிட்டால் உலகம் முழுக்கும் அது ஒலித்தோடும் என்று சொன்னது நபித்துவ நாவல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆவலிலே அவர்கள் நின்று கொடித்தார்கள் அதை. அதன் காரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹாஜரா அலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எடுத்த எடுப்பிலே வைத்த தவக்குலின் காரணமாக அவர்கள் செயல்கள் அனைத்தையும் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக்கினார்கள். ஸஃபாவிலே அதற்கு முன்பு எந்த நபியும் ஓடவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிப்பாலைவனத்தில் விட்ட பொழுது இது அல்லாஹ்வின் உத்தரவாக என்று கேட்டு, அல்லாஹ்வின் உத்தரவாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று எடுத்த எடுப்பிலேயே அல்லாஹ்வின் மீது பரம் சாட்டி நம்பிக்கை வைத்து தன்னை ஒப்படைத்ததின் முழுவை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அவர்கள் தண்ணீரை தேடி ஓடிய அந்த இடத்தில் நாம் தண்ணீர் பாட்டிலோடு ஓட வைக்கின்றான் அல்லாஹ். அதை பொருந்திக் கொண்டான் அவர்கள் செய்த அனைத்தையும். எனவே அவர்கள் தலையை திறந்தவர்களாக நின்றவர்களாக அந்த தண்ணீரை குடித்தாங்க. நம்ம நின்றுகிட்டு குடிக்கவே கூடாது, ஜம்ஜம் நீரை மட்டும் குடிக்கலாம். எல்லாவற்றிலிருந்தும் விதிவிலக்காகின்றது ஹஜ்ஜினுடைய அமல்கள். வலது பக்கத்திலிருந்து தொடங்குவோம், தவாஃபை இடது பக்கமாக தொடங்க வேண்டும். காரணம், இதயத்தோடு காபாவை நெருக்கி வைப்பதற்காக, இதய ஈர்ப்புக்காக. குறைசி காபிர்கள் காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்யும் பொழுது அவர்களும் காபாவை புனிதமாக கருதியதன் காரணமாக, ஹலாலான சம்பாத்தியம் குறைவாக இருந்ததன் காரணமாக, அந்த ஹிஜரி இஸ்மாயில் என்ற அரைவட்டம் வெளியே இருப்பதை விட்டுவிட்டு, இவ்வளவுதான் பணம் இருக்குது, இந்த ஹலாலான பணத்தை மாத்திரம் வைத்து இதை கட்டுவோம் என்று கட்டினார்கள். ஆயிஷா சித்திகா அலி அல்லாஹு தஆலா அன்ஹா ஃபத்ஹு மக்காவுக்கு பின், மக்கா வெற்றி அடைந்தால் காபாவின் உள்ளே சென்று நான் தொழ வேண்டும் என்று நான் நேற்றை செய்திருந்தேன் என்று சொன்னபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரே இஸ்மாயிலே நின்று தொழுதால் காபாவுக்கு உள்ளே தொழுத மாதிரி என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் என்றால், 120 ரஹ்மத் காபாவின் பக்கம் இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. தவாவு செய்பவர்களுக்கு 60. இந்த உலகத்தில் வேறு எங்கும் செய்ய முடியாத ஒரு அமல் தவாஃப் தான்.
கணவன் மனைவிக்கு மத்தியிலே நீ நிறைய நன்மை செய்தாயா நான் நிறைய நன்மை செய்தாயா என்ற பேச்சு போட்டியில் இந்த உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு அமலை நான் செய்வேன், அப்படி நான் செய்யல என்றால் நீ தலாக் என்று சொல்லிவிடுகின்றார். கௌசல்லால மஹீதீன் அப்துல் காதர் ஜெயிலானுடைய வாழ்க்கையிலே பதியப்பட்ட ஒரு நிகழ்வு. இமாம்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வருகின்றது, எந்த அமல் செய்ய முடியும்? அப்படி இந்த குர்ஆன் ஓதுனா எங்கேயாவது உலகத்தில் ஒருவர் ஓதிக்கொண்டிருப்பார், தொழுது கொண்டிருப்பார், நோன்பு செய்து நோன்பு பிடிப்பார், சக்காத்து கொடுப்பார். எனவே உன் மனைவி தலாக்கு தான் ஆகுவான் என்று சொல்லிவிட்டார்கள். கௌசல் ஆலம் அவரிடம் இந்த தீர்ப்பு வந்த பொழுது கௌசல் ஆலம் மஹீதீன் அவர்கள் மக்காவின் கவர்னருக்கு கடிதம் எழுதி இவரிடம் கொடுத்து விட்டு காமத் செல்லும் பொழுது தவாஃப் நிறுத்தப்படும் அல்லவா, அந்த நேரத்தில் இவரை தவாஃப் செய்ய சொல்லுங்கள். ஒரு கணவன் மனைவி சேர வேண்டியது இருக்கிறது. தவாஃப் அந்த ஒரு வினாடி நிறுத்தப்பட்டது, இவர் தவாஃப் செய்தார். உலகத்தில் யாரும் செய்யாத அந்த அமலை அவர் செய்தார். சத்தியமும் நிறைவேறிவிட்டது, மனைவியும் தலாக் ஆகுவேல். அதனால்தான் சுன்னத் தொழுவதை விடவும் தவாஃப் சிறந்தது. அதனால்தான் துஆவை விடவும் தவாஃப் சிறந்தது. அதனால்தான் அங்கு துஆ ஓதப்படவில்லை. எனவே தவாஃப் செய்தவர்களுக்கு 60 ரஹமத்துகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றது, தொழக்கூடியவர்களுக்கு 40 ரஹமத்து இறங்கிக் கொண்டிருக்கின்றது. காபாவை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சும்மா பார்த்தாலே நன்மை தரக்கூடிய விஷயம் காபா. இது அல்லாஹ்வின் வீடு அல்லவா என்று ஆனந்தமாக பார்ப்பதின் மூலமாகவே நன்மை. அப்படி பார்ப்பவர்களுக்கு 19 நன்மை, மிச்ச 1 ரஹமத்து தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜிதிற்கும் பங்கு வச்சு கொடுக்கப்படுகிறது. அந்த 1 ரஹமத் என்பது ஒரு சாதாரணமான அல்ல, அல்லாஹ்வின் ரஹமத் விசாலமானது. அப்ப காபத்துல்லாவுல தவாப் செய்யறவர்களுக்கும் தொழுபவருக்கும் அந்த ரஹமத் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் மிக்கதாகும். அதனால் தான் அவர்கள் அன்று பெற்ற பாலகனை போல் அவர்கள் திரும்பி வருகின்றார்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானவு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக, நம்முடைய பிச்சளங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷால்லா மதீனா அவனுடைய சிறப்பை வரக்கூடிய வாரம் நாம் பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.